கொரோனா பேரிடர் எனும் நெருப்பு முழுமையாக அணையாத நிலையில் அதன் மீது பெட்ரோல் ஊற்றுவது போல தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசலை விலையை உயர்த்தி மக்களை வதைப்பதாக மத்திய பாஜக அரசுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் வரிகளின் வாயிலாக எரிபொருள் விலையை உயர்த்தி பொதுமக்களை நேரடியாக துன்புறுத்தும் கொடுமைக்கு உடனே முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கட்டுக்குள் உள்ள நிலையிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையினை நாளுக்கு நாள் உயர்த்துவதை வாடிக்கையாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு மக்களை வதைத்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதன் விளைவாக பெட்ரோல் விலை புதிய உச்சமாக ஒரு லிட்டர் தொன்னூறு ரூபாயை கடந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் முந்தைய நாள் விலையை விட இருபத்தி இரண்டு காசுகள் உயர்ந்து தொன்னூறு ரூபாய் பதினெட்டு காசுகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனையாகிறது என்றும் இருசக்கர வாகனங்களை பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த விலையேற்றம் என்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கக்கூடியதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதுபோலவே டீசல் விலையும் இருபத்தி எட்டு காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் எண்பத்தி மூன்று ரூபாய் பதினெட்டு காசுகளுக்கு விற்பனையாகிறது சரக்கு போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு டீசல் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதால் அனைத்து தரப்பு மக்கள் மீதும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விலையேற்றம் உள்ளது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் டைனமிக் கொள்கையின் அடிப்படையில் சர்வதேச சந்தையின் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப இந்தியாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையினை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த ஆறு ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் மட்டும் காண்கிறதே தவிர சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக குறைந்தாலும் இந்திய சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை குறைவதே இல்லை மாறாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றன என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த விலையேற்ற கொடுமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பெட்ரோலியப் பொருட்களின் இறக்குமதி சுத்திகரிப்பு செலவுகளுக்கு மேல் மத்திய அரசின் கடுமையான வரி விதிப்பும் மாநில அரசு சார்பிலான வரி விதிப்புகளும் மக்களை வதைக்கும் விலை உயர்வுக்கு காரணமாகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில அரசுக்கு சேர வேண்டிய வரி வருவாயை மத்திய பாஜக அரசு ஏற்கனவே பறித்துவிட்ட நிலையில் வரிகளின் வாயிலாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி பொதுமக்களையும் நேரடியாக துன்புறுத்தும் கொடுமைக்கு உடனே முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை விரைவில் சதமடிக்கும் என்கிற அச்சம் மக்களிடம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் அன்றாட தேவையாகிவிட்ட பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்வு வணிகம் சார்ந்து அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது விலை கடுமையாக ஏறுவதுடன் அதுவும் மக்கள் மீதே சுமையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தொற்று பேரிடர் எனும் நெருப்பு இன்னும் முழுமையாக அணையாத நிலையில் அதன் மீது விலையேற்றம் என்ற பெயரில் பெட்ரோல் ஊற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள திமுக தலைவர் மக்களின் சுமையை குறைக்க வேண்டியதே ஆழ்வோர்களின் பொறுப்பு என்று கூறியுள்ளார் அதனால் உடனடியாக பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை குறைத்து விலை குறைப்புக்கு வழிவகுத்திடுமாறு மத்திய மாநில அரசுகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்